வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் உடைய இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் லெவனில் டீம்ஸ் எப்படி வந்து ஸ்விச் பண்ணுறது இன் டூ வேஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லேட்டஸ்ட் ட்ரீம் லெவன் ஆப் அப்டேட் எடுத்துக்கணும். ஸோ தட் லேட்டஸ்ட் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக டூ வேஸில் வந்து டீமை வந்து ஸ்விச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து நான் ரெண்டு காண்டஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த ரெண்டு காண்டஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன் லெவன் டீம்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்விச் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் அதாவது ஓல்டு வெர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காண்டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு லீடர் போர்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்விச் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீம்ஸ் வந்து ஸ்விச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென்த் டீம் பதிலாக நான் வேறு ஏதாவது டீம் போகணும் அப்படின்னா இந்த ஸ்விச் ஐக்கான கிளிக் பண்ணேன் அப்படின்னா இட் இல் ஷோ என்னென்ன டீம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அந்த காண்டஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விச் டீம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஸ்விச் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி 10 இருந்தது, இப்போ வந்து நான் 1 ஸ்விச் பண்ணிட்டேன். இது வந்து ஒன் வே டு ஸ்விச் த டீம். இன்னொரு வே என்ன அப்படின்னா அதே மாதிரி உள்ளே போயிட்டு லீடர் போர்டுக்குள்ளே போகாமல் மை காண்டஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுன் ஏரோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எஸ், ஸோ இந்த டவுன் ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காண்டஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிருக்க எல்லா டீமும் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 20 டீம்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 டீம்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமமே அப் டு 11 அப்படின்றனால 11 டீம்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ இங்கேயே இருந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது லீடர் போர்டுக்குள்ளே போகாமல் இங்கேயே வந்து நீங்கள் டீம்ஸ் வந்து ஸ்விச் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இந்த ஃபஸ்ட் டீம் இருக்குல்ல நான் அதை ஸ்விச் பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல அதே ஸ்விச் சிம்பிள் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அது ஸ்விச் சிம்பிளை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இட் ஷோ என்னென்ன டீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் ஆகாமல் இருக்குது அந்த பர்டிகுலர் காண்டஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விச் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்விச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ வேஸில் வந்து டீம்ஸை வந்து ஸ்விச் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து லீடர் போர்டுக்குள்ளே போய் ஸ்விச் பண்ணிக்கலாம், இல்லை மை காண்டஸ்ட் ஆப்லேயே வந்து இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எந்த டீமை நீங்கள் ஸ்விச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமை வந்து ஈஸியாக ஸ்விச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ வேஸில் நீங்கள் ஸ்விச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரீம் லெவன் ஆப் அப்டேட் எடுத்தாகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4.39 இந்த வெர்ஷன் இருந்தாலே கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து காண்டஸ்ட் ஜாயின் பண்ண முடியுது, டீம் ஸ்விச் பண்ண முடியுது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரேட் உடைய நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.